வணக்கம் மக்களே, வருகிற 2024 ஆங்கில புத்தாண்டு. 2024 பிறக்கும் அதே சமயத்தில் நாமும் புதியதாக பிறப்போம், புதியதோர் அவதாரத்துடன் பிறப்போம். தைரியம் தன்னம்பிக்கை நம்ம வாழ்வில் வரக்கூடிய போராட்டங்களை கடந்து புதியதொரு மனிதனாக அவதரித்து நல்லதொரு வாழ்வு வாழ்ந்து நல்ல விஷயங்களை செஞ்சு நாமும் பல வெற்றிகளை காண்க இந்த ஒரு வருடம் நல்லதொரு வருடமாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெற்றிகள் பல காணப்போகும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வு உங்களுடன், உங்கள் தைரியம் உங்களுடன். போராடுங்கள், வெல்லுங்கள், வாழ்க்கை எளிதாக்குங்கள். உங்களுக்கு பல வெற்றிகள் காத்துட்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில பல வழிகளையும் வேதனைகளை கடந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் நமக்கு ஒரு நாள் வெறியும், நமக்கு ஒரு நாள் நமக்கான தீபம் ஜொலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய வழிகளை தாங்கி நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, அந்த வழிகளுக்கெல்லாம் என்னதான் மறந்து, அந்த வழிகள்லாம் எப்பதான் தீரும், இவ்வளவு பெரிய போராட்டம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டங்கள் எல்லாம் நமக்காக நடக்காது, நம்மளை சுத்தி இருப்பவர்களுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு போராட்டங்களை சந்திச்சாக வேண்டும், சந்திச்சே ஆக வேண்டிய சூழ்நிலையில இருப்போம். பட் நமக்காக நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் பல போராட்டங்களை நம்ம வெல்ல முடியும் அப்படிங்கிற உண்மை உணர்ந்தாலே நமக்கு நிச்சயம் வெற்றிகள் உண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதாசிவம் ராமலிங்கம், சப்ஸ்கிரைபரோட சோல் பாக்ஸ் இன்டர்வியூ. ஒரே ஒரு மகன் ஈன்றெடுத்து அழகாக பேணி காற்று வளர்த்து அந்த மகனுக்காக தன் வாழ்க்கையை நகர்த்திய அந்த பெற்றோர்கள் இன்று தவித்து போய் தன்னந்தனியாக நிற்கிறாங்க. என்ன காரணம், அந்த மகன் எதற்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தான், தற்கொலை எந்த ஒரு தீர்வையும் நமக்கு கொடுத்துறாது அப்படிங்கறது ஏன் நம்ம எல்லாருமே மறந்துறோம். தற்கொலை அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையை அழிக்குமே தவிர நமக்கு தீர்வு கொடுக்காது. தற்கொலை அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தி மேம்படுத்தும் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் நீங்க யோசிக்காதீங்க. நிச்சயம் வந்து தற்கொலை உங்க வாழ்க்கையை மேம்படுத்தாது, உங்களுக்கு அமைதியும் கொடுக்காது, ஆத்மநிலையும் கஷ்டத்துல தான் இருக்கும். சதாசிவம் இறந்ததுலேருந்து அவங்க பெற்றோர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க அதுலேருந்து மீண்டு வருவாங்களா, சதாசிவம் எதற்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத அவங்க உறவினர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் சதாசிவத்தோட ஆத்மாவை தொடர்பு கொள்வோம். சதாசிவத்தோட ஆத்மா சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறதா உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும்னு யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல, யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு இது கிடையாது. வாங்க சதாசிவத்தை தேடி பயணிப்போம், சதாசிவத்திற்கான பதில் கிடைக்குமா வாங்க. ஹாய், வணக்கம். சதாசிவம் ராமலிங்கம், சதாசிவம் ராமலிங்கம் அவர்களின் ஆத்மா இங்க பயணிக்குதான், சதாசிவம் ராமலிங்கம் அவர்களின் ஆத்மா இங்க பயணிக்குதான். சதாசிவம் ராமலிங்கம், உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம், உங்களுடைய பெற்றோர்களை காப்பாற்ற நீங்க வருவீங்களா? உங்களுடைய வருகை தான் உங்கள் பெற்றோர்களை காப்பாற்ற முடியும். காத்து கொண்டிருக்கிறோம் சதாசிவம் ராமலிங்கம், தயவு செஞ்சு பேசுங்க. சதாசிவம் ராமலிங்கம் இருக்கீங்களா? பேச மறுக்கும் சதாசிவம் ராமலிங்கம் ஆத்மா, பேசிய ஆக வேண்டிய தருணம் சொல்லுங்க. சதாசிவம், எதற்காக தற்கொலை முடிவு எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதற்காக தற்கொலை அப்படிங்கிற முடிவு எடுத்தீங்க சதாசிவம்? எதற்காக தற்கொலை அப்படிங்கிற முடிவை எடுத்தீங்க சதாசிவம்? சதாசிவம் எடுத்த இந்த முடிவு சரியான முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சதாசிவம், நீங்க எடுத்த இந்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சதாசிவம், நீங்க யாருக்காக இறந்தீங்க, அவங்களுடைய பெயர் என்ன? சதாசிவம், நீங்க காதலித்த பெண்ணின் பெயர் என்ன? காதலுக்காக உயிரை விட்டேன்னு சொல்றீங்க, அந்த காதலி யார்? சதாசிவம், நீங்க சொல்லுங்க, அந்த காதலி யார்? நீங்க நேசிச்ச அந்த காதலியார், அவங்களுக்காக உயிரை விட தெளிஞ்சிருக்கீங்க, அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய அவசியம் என்ன
அந்த பொண்ணுக்காக உயிரை விடணும் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய அவசியம் என்ன? உங்கள் பெற்றோரை விட அவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டாங்களா? பேசுங்க சதாசிவம், பேசுங்க. இப்ப நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம். இந்த சரி, உங்க காதலிக்காக உயிரை விட்டீங்க, உங்க பெற்றோருக்காக இப்போ உங்க பெற்றோருக்கு பதில் சொல்லுங்க. உங்க பெற்றோருக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இப்போ நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. உங்க பெற்றோருக்கான பதிலை நீங்க கொடுத்துட்டு தான் இந்த இடத்த விட்டு நகரணும். கண்டிப்பா நான் இதை அனுமதிக்க மாட்டேன். உங்க பெற்றோருக்கு உங்க பெற்றோருக்கு உண்டான பதில கொடுங்க. தயவு செஞ்சு உங்க பெற்றோருக்கு நீங்க பெரிய 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 துரோகம் பண்ணியிருக்கீங்க. அந்த துரோகத்துக்கான ஒரு விடை இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும் நீங்க அப்படிங்கறத நான் கண்டிப்பா முன்வைக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து அந்த துரோகத்திற்கான பதில முன் வச்சே ஆகணும் சதாசிவம், முன் வச்சே ஆகணும். சதாசிவம் நீங்க செஞ்ச தவறு பெரிய தவறு. உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு சதாசிவம்? ஆத்ம உலகத்தில் தற்கொலை ஆத்மாவிற்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன சதாசிவம்? ஆத்ம உலகத்தில் தற்கொலை ஆத்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன சதாசிவம்? அங்க கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன சதாசிவம்? மிகப்பெரிய தண்டனை என்ன சதாசிவம்? உங்க கூட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை. சதாசிவம் ஆத்ம உலகத்துல தற்கொலை ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? பெற்றோரை தவிக்க விட்ட உங்களுக்கு என்ன சட்டியில போட்டு வறுத்தா கூட தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பேச தைரியம் இல்லையா சதாசிவம்? நீங்க செய்த தப்பினால் உங்களுக்கு பேச்சு வரலையா சதாசிவம்? நீங்க செய்த தவறினால் உங்களுக்கு பேச்சு வரலையா சதாசிவம்? அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கிறத உணர்றீங்களா சதாசிவம்? நீங்க செய்த தப்பினால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியுதா சதாசிவம்? பேசுங்க, இறுதியாக பேசுங்க. உங்க குடும்பத்திற்கு விடை கிடைக்க பேசுங்க. காதல் அவ்வளவு பெரிய முக்கியமா தெரிஞ்ச உங்களுக்கு, உங்களை பெற்றெடுத்து பேணி காத்து வளர்த்த தாய் தப்பன் முக்கியமா தெரியல. காதல் அப்படிங்கிற விஷயம் உங்களை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். உங்களால் கண்டிப்பா அது உண்மையான காதலா இருந்தா, உங்கள் மீது அன்பாக இருந்தால் நிச்சயம் வந்து அந்த காதல் வென்றிருக்கும். உங்களுக்கு ஏற்ற காதல், உங்களை உணரக்கூடிய காதலாக இருந்திருந்தால் நிச்சயம் அது வென்றிருக்கும். ஆனால் அந்த காதல் உங்களை உணரல, அந்த காதல் உங்களை ஏத்துக்கல, அந்த காதல் உங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக உங்க பெற்றோர்களை தண்டிச்சிருக்கீங்கன்னா இந்த பாவம் ஏழு ஜென்மத்திற்கும் உங்களை விடாது அப்படிங்கிறத. சரி, அந்த பெண்ணிற்காக நீங்க உயிரை மாய்த்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. சரி, ஓகே, நான் ஏத்துக்கிறேன். அந்த பெண் அந்த செயலை செய்தாளா? அந்த பெண் உங்களுக்காக அந்த ஒரு முடிவு எடுத்தாளா? அந்த பெண் இல்ல, உங்களுக்காக அந்த பெண் கலங்கி நின்னாளா? பதில் சொல்லுங்க. உங்களுக்காக இப்ப அந்த பெண் கலங்கி நிக்கிறாளா? இல்ல அந்த பெண், அந்த பெண் இப்போ உங்க பெற்றோர்களை பாத்துக்கிறாளா? அந்த பெண் இப்போ உங்க பெற்றோர்களை பாத்துக்கிறாளா? உங்க பெற்றோர்களுக்கு இப்ப யார் இருக்கா? அந்த பெண் அவளுடைய வாழ்க்கையை நோக்கி பயணிப்பாள். உங்கள் பெற்றோர்களுக்கு யார் இருக்கா? உங்க பெற்றோர்களுக்கான பதில் என்ன? நீங்க செஞ்சது மிக மிக தவறான விஷயம், மிக மிக மோசமான.
வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு ஆகணும், வாழ்க்கையில நம்ம பல போராட்டங்களை சந்திச்சு ஆகணும். இது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனை. அந்த சோதனை அந்த சோதனையை வெல்லக்கூடிய ஒரு பயணத்துல தான் நம்ம பயணிக்குமே தவிர, தவறான வழியில போய் அந்த சோதனையில நம்ம இருந்து தவிர்த்து நம்ம மாற்று வழியில போகும் பொழுது அந்த ஆத்ம நிலையை நம்ம வந்து ஏழு ஜென்மத்திற்கும் அந்த ஆத்மா அந்த தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கறத யாரும் மறந்துடாதீங்க. தற்கொலை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகவே போகாதீங்க. அது மிக மிக மோசமான விஷயம், மிக மிக மோசமான செயல். சதாசிவம் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களோ சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போலாம். சதாசிவம் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களோ சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போலாம். உங்களுக்கான நேரம் நான் கொடுக்கறேன், நீங்களே பேசுங்க. 5 minutes கூட உங்களுக்கு நான் கொடுக்கறேன், நீங்களே பேசிட்டு போங்க. நான் பேச மாட்டேன், இனி நான் பாய் மட்டும்தான் சொல்வேன். பேசுங்க சதாசிவரம், உங்களுக்கான டைம் போய். நீங்க பேச மறுத்தா நான் வந்து வீடியோ கட் பண்ணிட்டு இந்த கோஸ்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான், நீங்க பேசினாதான் உண்டு. ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம், நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன், நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கதிர். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விடியும் பொழுது நல்லதொரு பொழுதாக விடிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் வருகிற வருடம் நல்லதொரு வருடமாக, வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வருடமாக, பல முயற்சிகளை சாதனையாக்கி உங்கள் வாழ்வை நல்லதொரு வாழ்வாக மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய வருடமாக அமையட்டும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச், பாய். தேங்க்யூ சோ மச், பாய்.